إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم: بسم الله الرحمن الرحيم. إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم. وقال النبي صلى الله عليه وسلم: من خاف أدلج ومن ندلج بلغ المنزل. ألا إن سلعة الله غالية، ألا إن سلعة الله الجنة، أو كما قال صلى الله عليه وسلم. பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு எல்லாம் புகழும். சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இடேற்றமும் முஹம்மதுல் முஸ்தபா அஹ்மதுல் முஜ்தபா சையிதுல் கௌனைன் காத்தமுன் நபியீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை எடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு மூமினான ஆண்கள் பெண்கள் மீது உண்டாகும். புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு எழுதியிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவு எடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விற்றும் நூற்றுக்கு நூறு முற்றும் முழுதும் தூரமாக இருக்குமாறும். முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மனவாலுஹு இந்த முழு பிரபஞ்சத்தையும் படைத்து பரிபாலித்து போஷிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனாக இருந்து கொண்டிருக்கிறான். அவன் எந்த நாடுறானோ அந்த விடயங்களை அவன் செய்யக்கூடிய சக்தி உள்ள ரப்புல் ஆலமீனாக இருந்து கொண்டே இருக்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரபுல் ஆலமீன் குர்ஆன்ல தெளிவாகவே சொல்றான், ரபுல் ஆலமீன் எது விரும்புறானோ வயஃதுல்லாஹு மா யஷா வயஃதார், அவன் எதை நாடுறானோ அதை அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா படைக்கக்கூடியவனா இருக்கிறான். வயஃதார் எதை அவன் விரும்புறானோ அதை தேர்ந்தெடுக்கக்கூடியவனாகவும் அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா இருக்கிறான். கணேசுக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரபுல் ஆலமீனுக்கு முன்னால நாங்க வாழக்கூடிய ஒவ்வொரு நாட்கள், ஒவ்வொரு வாரங்கள், ஒவ்வொரு மாதங்கள் நிச்சயமாக சமமானதுதான். ஒவ்வொரு நாளும் அடுத்த நாளை போலதான், ஒவ்வொரு வாரமும் அடுத்த வாரத்தை போலதான், ஒவ்வொரு மாதமும் அடுத்த மாதத்தை போலதான். எந்த ரபுல் ஆலமீன் நாட்களை படைத்தானோ அதே ரபுல் ஆலமீன் தான் வாரங்கள், மாதங்கள், வருடங்கள் ரபுல் ஆலமீன் படைக்கக்கூடியவனாக இருக்கிறான். ரபுல் ஆலமீன் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு விடயம்தான்,
இந்த உலகத்துல நான் உங்களைய படைத்திருக்கிறது. இந்த நாட்கள் இந்த வாழ்க்கை உங்களுக்கு நாங்க ஏன் வழங்கியிருக்கிறோம் என்றால் எப்பொழுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, உங்களில் யார் அழகான அமல்களை செஞ்சு தயாரிப்போட என்னைய சந்திக்க வருவீங்க என்பதை சோதிப்பதற்காக வேண்டிதான் நாம் உங்களுக்கு இந்த உலகத்துடைய வாழ்க்கை கொடுத்தோம் என்பதாக அல்லாஹ் சொல்றான். ஆனா நானும் நீங்களும் மறதியாளர்கள், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த உலகத்தையும் அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா ஒரு அழகான அமைப்புல படைத்து வச்சிருக்கிறான். எனவே இந்த உலகத்துடைய அலங்காரங்களை பார்க்கக்கூடிய நேரத்துல எந்த நோக்கத்துக்கு ரப்புடைய ஆலமீனைகளை படைத்தானோ அதை மறக்கக்கூடியவர்களாக நாகரிக்கிறோம். எனவே மனிதனுக்கு ஞாபகம் ஊட்டுவதற்காக வேண்டி, உலகத்துல படைத்த நோக்கத்தை ஞாபகம் ஊட்டுவதற்காக வேண்டி ரப்புல் ஆலமீன் இந்த 365 நாட்கள்ல ஒரு சில நாட்கள் அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா யஹ்தார், அவன் தேர்ந்தெடுக்கிறான். ஒரு சில வாரங்களை அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா தேர்ந்தெடுக்கிறார். ஒரு சில மாதங்களை ரப்புல் ஆலமீன் தேர்ந்தெடுக்கிறான். ரப்புல் ஆலமீன் அந்த நாட்கள்ல, அந்த வாரங்கள்ல, அந்த மாதங்கள்ல சில சிறப்புகளை வைத்து அவனுடைய படைத்ததை அமல் செய்வதற்காக வேண்டிதான். மௌத்துக்கு பின்னால வாழ்க்கைக்கு தயாரிப்பு செய்வதற்காக வேண்டிதான். ஆனா நீ நோக்கத்தை மறந்து உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஆக குறைஞ்சது இந்த மாதத்துல சரி, நீ உன்னுடைய நோக்கத்துக்காக வேண்டி அமல் செய். எனவே ரமதானுடைய மாதத்தை கொடுக்கிற ரப்புல் ஆலமீன் 11 மாதங்கள் நீ என்னை மறந்து கொண்டிருக்கிறாய், ரமலான்ல சரி இந்த மாதத்தை எனக்காக வேண்டி ஒதுக்கிவோம். அதே மாதிரி எங்களுக்கு தெரியும் துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்கள், அந்த வாரம் 2 வாரம் ரப்புல் ஆலமீன் சொல்றான், இந்த 2 வாரத்தை சரி எனக்காக வேண்டி ஒதுக்கி நீ அமல்களை செஞ்சிக்கோ. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அதே மாதிரி ரப்புல் ஆலமீன் ரமதானுடைய மாதத்தை தவிர, ஆக சிறந்த மாதம், அதை தவிர வருடத்துல 4 மாதங்களை அஷ்ஹுருல் ஹுரும், ஆக சிறந்த, ஆக ஆக பரிசுத்தமான 4 மாதங்களை ரப்புல் ஆலமீன் அர்பஅத்துல் ஹுரும் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அந்த 12 மாதங்கள்ல 4 மாதங்களை நாங்க பரிசுத்தமான மாதங்களாக வச்சிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அந்த 4 மாதங்கள்ல ஒரு மாதத்துல தான் நானும் நீங்களும் இருக்கிறோம், முஹர்ரமுடைய மாதம். அதே மாதிரி ரஜப், துல்காதா, துல்ஹிஜ்ஜா இந்த 4 மாதங்களை பரிசுத்தமான மாதங்களாக அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா ஏன் வைத்திருக்கிறான் என்றா, இந்த மாதங்கள்ல சரி நீங்க உங்க அமல்களை கொஞ்சம் கூட்டிக்கோ. என்னிடத்துல பரிசுத்தமான மாதம், அவைகள்லயும் ஒரு முக்கியமான ஒரு மாதம் தான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த முஹர்ரமுடைய மாதம். ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாகவே சொன்னாங்க, ஷஹ்ருத்தா அல் முஹர்ரம், இந்த முஹர்ரமுடைய மாதம் வந்து ஷஹ்ருத்தா அல்லாஹ்வுடைய மாதம் என்பதாகும். இந்த 12 மாதத்துல எந்த மாதத்துக்கும் அல்லாஹ்வுடைய மாதம் என்பதாக குர்ஆன்லயோ சுன்னாலயோ வந்தது கிடையாது. ஆனா முஹர்ரமுடைய மாதத்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஸ்பெசிஃபிக்கலி குறிப்பாக பாவித்த ஒரு வார்த்தை தான் ஷஹ்ருத்தா அல்லாஹ்வுடைய மாதம் என்பதாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் எங்களை படைத்திருக்கிறது ஒரு நோக்கத்துக்காக வேண்டி. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நாட்கள் பெய்து கொண்டிருக்கிறது, வாரங்கள் பெய்து கொண்டிருக்கிறது, வருடங்கள் பெய்து கொண்டிருக்கிறது. எங்களுக்கு தெரியும் முஹர்ரம் என்று சொல்றது முஸ்லிம்கள் ஆகி எங்களுக்கு ஒரு வருடத்துடைய முதலாவது மாதமாக அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா வச்சிருக்கிறான். எனவே இந்த முஹர்ரம் வரக்கூடிய நேரத்துல நானும் நீங்களும் யோசித்தோனும், எப்படி சில உலமாக்களின் பிரகாரம் ஹசன் பஸ்ரி இன்னும் சொல்றாங்க, சில உலமாக்கள் சொல்றாங்க இது அபு தர்தா ரலி அல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கவுல் என்பதாக. கணேசுக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லா அவங்க சொல்றாங்க, இன்னம அந்த ஐயாம், யாதமுடைய மகனே நீ யார் என்றா நீ ஒரு சில நாட்கள் மட்டும்தான். இது அதஹப யௌமுன் ذهب بعض, ஒரு நாள் பெய்துட்டேண்டா ஓண்ட ஒரு பாகம் பெய்துட்டு என்பதாக நினைச்சுக்கோ. எனவே மனிதன் என்று சொல்றது நாட்களுடைய ஒரு கூட்டு, நாட்களுடைய ஒரு கூட்டு. எனவே ஒன்று பெய்துட்டா உன்னுடைய ஒரு பாகம் பெய்துட்டு என்று நினைச்சுக்கோ. எனவே நாளுக்கு நாள் நானும் நீங்களும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், கபரின் பக்கம் பெய்து கொண்டிருக்கிறோம், மௌத்தின் பக்கம் பெய்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு அப்பாயின்ட்மெண்ட் போட்டுதான் இருக்கிறான். அதுதான் குர்ஆன்ல அல்லாஹ் தெளிவாகவே சொல்றான், குல் லகும் மீஆது யௌம், நீங்க அந்த மக்களுக்கு சொல்லுங்க, லகும் மீஆது யௌம், உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் டேட் ஒன்று நான் வச்சிருக்கிறேன் என்பதாக சொல்லுங்க.
உங்களுக்கு ஒரு அப்பாயின்ட்மென்ட் டேட் ஒன்று நான் வச்சிருக்கிறேன். لا تستأخرون عنه ساعة ولا تستقدمون அந்த அப்பாயின்ட்மென்ட் டேட்ல ஒரு நிமிஷம் நாங்க முந்தவும் மாட்டோம், நாங்க பிந்தவும் மாட்டோம். எந்த டேட் உங்களுக்கு முடிவு செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த டேட்ல நீங்க எங்களை சந்திக்கலாம் செய்யும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்கள், ரப்பல் ஆலமீன் முடிவு செஞ்சிட்டான், இவன் 10 நாள் தான் வாழ போறான், இவன் 10 வருடம் தான் வாழ போறான், இவன் 20 வருடம் தான், இவன் 30 வருடம் தான், இவன் 60 வருடம் தான் நாட்கள் அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா முடிவு செஞ்சிட்டான். இந்த டே லகும் மீஆது யௌம், உனக்கு அப்பாயின்ட்மெண்ட் ஒன்று வச்சுதான் இருக்கிறேன். அந்த நாள்ல, அந்த நேரத்துல, அந்த நிமிடத்துல, அந்த செகண்ட்ல ஒரு முன்பின் நடக்கவே நடக்காது என்பதாக அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா சொல்றான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நானும் நீங்களும் ஒவ்வொரு நாளும் கபரின் பக்கம் பேய்த்துக் கொண்டிருக்கிறோம், ஆகிராவின் பக்கம் பேய்த்துக் கொண்டிருக்கிறோம், ரப்பின் பக்கம் பேய்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு புது வருடத்தை நாங்க ஆரம்பிக்கிறோம். நானும் நீங்களும் பொதுவாகவே ஒரு கம்பெனி என்று வந்தா சொல்லுவாங்க, எங்களுக்கு ஒரு இய பிளானிங் இருக்கணும். முந்தின வருடத்துல நாங்க பிசினஸ் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று வச்சோம், அதுல என்னென்ன உள்பின்கள் இருக்குது, எவ்வளவு லாபம் எவ்வளவு நஷ்டம், அந்த கணக்கு வழக்குகள் எல்லாம் பார்த்து, இல்ல அடுத்த வருஷம் இப்படி நஷ்டம் அடையா, இப்ப கோவிட் சிச்சுவேஷன், இந்த ப்ரொடக்ட விற்கல, நாங்க வேறொரு ப்ரொடக்ட தான் விற்கணும், இதே ப்ரொடக்ட விற்க போனோம் என்ன நாங்க நஷ்டவாளி ஆகிடுவோம், எவ்வளவு பிளான் பண்ணி அடுத்த வருஷத்துக்குரிய ஒரு இய பிளானர் ஒன்று போடுறோம். நானும் நீங்களும் 30, 40, 60, 70 ஆகிறோம். இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் வாழ போறோம். எங்களுடைய பிளான் என்ன? ரபுல் ஆலமீன் கேட்கிறான், உங்களுடைய பிளான் என்ன? இந்த 1444 நீங்க என்ன செய்ய போறீங்க என்பது அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா கேட்கிறான். கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, என்ன பிளான்களுக்கு இருக்குது, எந்த அமல்களுக்கு இருக்குது, எதை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்? எனவே ஆக முக்கியமான ஒரு விஷயம் தான், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, மௌத்துக்கு முகம் குடுத்து கொண்டிருக்கிறோம். அந்த மௌத்துக்கு முன்னால மௌத்துக்கு தயாரிப்பு செய்யறது ஆக முக்கியம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஹாரூன் ரஷீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நம்முடைய மகன், அததான் அவருக்கு பக்கத்துல சக்கராத்துடைய நேரத்தில் இருக்கக்கூடியவருக்கு சொன்னாங்க, يا صاحبي لا تغتر بتنعم فالعمر ينفذ والنعيم يزول فإذا حملت إلى القبور جنازة فاعلم بأنك بعدها محمول يا صاحبي என்னுடைய நண்பனே, லதகதரிரபி தனஉமின், இந்த உலகத்துடைய லக்ஷரிய பார்த்து, இந்த சுகண்டியான வாழ்க்கைய பார்த்து, லதகதரிர், நீ உனே ஏமாற்றிக் கொள்ளாது. ஃபல் உமரு யன்ஃது வன்னஈமு யஸூலு, உன்னுடைய நாட்கள் கழிந்து கொண்டே போகுது, இந்த நியமங்கள் அழிந்து கொண்டே போகுது. ஃபஇதா ஹமல்த இலல் குபூரி ஜனாஸதன், இங்கே நீங்க உங்கட தோளுக்கு மேல கபரிஸ்தானத்துக்கு ஒரு ஜனாசாவை கொண்டு போனா பழம் மறந்துடவானாம், நன்றாக ஞாபகம் வச்சுக்கோங்க, நாளைக்கு அது உங்கட ஜனாசாவாக தான். இன்னைக்கு நீங்க தூக்கி கொண்டு போறீங்க, நாளைக்கு உங்களை தூக்கி கொண்டு போவாங்க. எனவே நீ மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்காக வேண்டி தயாரிப்பு செய். கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சொர்க்கவாதிகளை பத்தி செல்லக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லைஸ யதஹஸ்ஸர் அஹ்லுல் ஜன்னா இல்லா அலா ஸாஅதின் மர்ரத் பிஹிம் லா யதுக்குருல்லாஹ தஆலா. சொர்க்கவாதிகள் சொர்க்கத்துக்கு போனதுக்கு பின்னால அவர்களுக்கு எந்த கவலையும் இருக்காது. அந்த சொர்க்கத்துக்காக வேண்டிதான் இணையம் உங்களையும் அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா படைச்சிருக்கிறார். அந்த சொர்க்கத்துக்கு ஒரு மனிதன் நுழையக்கூடிய நேரத்துல எப்படி வெல்கம் நடக்கும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்னலகும் மன் தஹியாவு ஃபலா தமூது அபதா. ஃப்ளைட்டுக்கு ஏறக்கூடிய நேரத்துல குட் மார்னிங் சார், வெல்கம் சார், ஐ வான் சார், காம் சார், சிட் சார், ஒரு ஆபீஸுக்கு போனா எப்படி வெல்கம் நடக்கும்? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சொர்க்கத்துக்கு போன உடனே எவ்வளவு ஒரு போம் வெல்கம் நடக்கும் என்றா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்னலகும் மன் தஹியாவு ஃபலா தமூது அபதா. இதுக்கு பிறகு நீங்க நிரந்தரமாக வாழ்வீங்க, உங்களுக்கு மௌத்ன்றதே இல்ல.
உங்க சொர்க்கத்துல இதுக்கு போறவங்க நீங்க வாலிபனே வாலிபம் தான், உங்களுக்கு வயோதிகம் உண்டாகாது. கொஞ்சம் தாடி பழுக்க போல, கொஞ்சம் முடி பழுக்க போல, இங்க கேட்கும் எங்களுக்கு சரியான கவலை. பாருங்கப்பா எல்லாம் வெள்ளையாகி கொண்டே போகுது. சொர்க்கத்துக்கு என்டர் ஆகின உடனே மவுத்ன்றது இல்ல, உங்களுக்கு வாலிபமே வாலிபம் தான், வயோதிபம் என்றது இல்ல. இந்த ஜிம்முக்கு போறார், போஷக ஜனக ஆகாரம் என்று ரொம்ப ஹெல்தி ஃபுட் எடுக்கிறார். ஆனா சொர்க்கத்துக்கு போன உடனே இதுக்கு பின்னால உங்களுக்கு நோயே வராது, சுகமே சுகம்தான். சொர்க்கத்துல அவர் மௌத்தாகிட்டார் இவருக்கு சந்தோஷமே சந்தோஷம் தான் அவர் மௌத்தாகிட்டார் இவருக்கு சுகம் இல்ல நஷ்டமாகிட்டு அப்படி ஒரு சின்ன கவலை கூட உங்களுக்கு சொர்க்கத்துல பரவே வராது இந்த வெல்கம் சொர்க்கத்துக்குள்ள போறார் ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க அந்த சொர்க்கவாதிக்கு ஒரு கவலை. கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, என்ன கவலை? சொர்க்கவாதிகள் கவலைப்படவே மாட்டாங்க, கைசேதப்படவே மாட்டாங்க. ஆனா ஒரே ஒரு விஷயத்துல என்ன, இல்லா ஸாஅதன் மர்ரத் பிஹிம், ஒரு சில நிமிடங்கள், ஒரு சில அவர் சில மணித்தியாலங்கள், சில நிமிடங்களை கழிச்சார், லம் யதுகுருல்லாஹ தஆலா ஃபீஹா. அதுல அல்லாஹ்வனா ஜிக்ர் செய்யல்லே. ஒரு சுபஹானல்லாஹ் செல்லிருந்தா இந்த வீடு அந்தஸ்து கூட அடிக்குமே. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, அதே மாதிரி ஒரு கவலை தான். அப்படி ஒரு சுபஹானல்லாஹ் சொல்லிருந்தா, ரெண்டு ரக்கா சொல்லிருந்தா, நான் எவ்வளவு டைம் வேஸ்ட் பண்ணி கொண்டிருந்தேன், மொபைல்ல வேஸ்ட் பண்ணினேன், சும்மா சட்ல வேஸ்ட் பண்ணினேன், கூட்டாளிமார்களோட பேசி வேஸ்ட் பண்ணினேன், அஞ்சு நாள் டெஸ்ட் மேட்ச் பார்த்து வேஸ்ட் பண்ணினேன், ஒன் டே அப்படியே ஒன் டே 50 ஓவர்ஸ் பார்த்து செலவழிச்சிட்டேன். அநியாயம். அத கொஞ்சம் சொர்க்கத்துக்கு நான் தயாரிப்பு செஞ்சிருந்தா எவ்வளவு பெரிய ஒரு புத்திசாலியாக நான் இருக்கேன். கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, ரபுல் ஆலமீன் எங்களை படைத்தது மௌத்துக்கு பின்னால் உள்ள அந்த சொர்க்கத்துக்கு தான். அதுதான் ஒரு பெரியார் சொல்றார், லா தர்கன இல்ல துனியா வமா ஃபீஹா. இந்த துனியா, துனியாவுடைய வஸ்துக்களின் பக்கம் சாய வேண்டாம். ஏன்? பல் மௌத்து யுக்லா ஷக்க யுக்னினா வ யுக்னிஹா. சந்தேகமே இல்ல, மௌத் இருக்குதே அது உங்களே இல்லாமாக்கிடும். அப்படி இல்ல, இந்த உலகத்தை ஒரு நாளைக்கு இல்லாமாக்கிடும். எனவே என்ன செய்யணும்? எந்த சொர்க்கம் என்ற வீட்டுல, எந்த சொர்க்கம் என்ற வீட்டுல உங்களோட கேட் கீப்பராக ரிதுவான் என்ற மலத்திருப்பாரோ, அந்த சொர்க்கம் என்ற வீட்டுக்காகவே நீங்க அமல் செய்ய. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை, கேட்கிப்படி யாரு? ரிதுவான் என்ற மலக்கு. வல் ஜாரு அஹ்மது வர் ரஹ்மானு நாஷிஹுஹா. உங்களோட அயல் வீட்டுக்காரர் வேற யாரும் இல்ல, அஹ்மத் முஹம்மத் முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களோட நேபராக இருப்பார். அது மட்டுமல்ல, அந்த சொர்க்கத்தை உங்களுக்கு வழங்குறது ரஹ்மான் என்ற அல்லாஹ். இருக்கக்கூடிய மாளிகைகள் தங்கத்தால் அல்லாஹ் படைத்து தருவார். மண் இருக்கிறதே அது கஸ்தூரியாக இருக்கும், அதுல முளைக்கக்கூடிய புல் இருக்கிறதே, புல்லு கிராஸ், அது ஜஃபரான் குங்குமமாக இருக்கும். இந்த சொர்க்கத்தின் பக்கம் தான் ரபுல் ஆலமீன் சொல்றான், வல்லாஹு யத்உ இலா தாரி ஸலாம். இந்த சொர்க்கத்தின் பக்கம் வாங்க, அமல் செய்யுங்க, நீங்க போட்டி போடுங்க என்பதாக அல்லாஹ் சொல்றான். நானும் நீங்களும் போட்டி போடுறோம் துனியாவுக்காக வேண்டி. ரபுல் ஆலமீன் சொல்றான், போட்டி போடுங்க இந்த சொர்க்கத்துக்காக வேண்டி. கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, சொர்க்கத்தை பத்தி நாங்க இப்ப பேசுறதே இல்ல, உலகத்துடைய வஸ்துக்களை பத்தி பேசி அதனுடைய ஆசை. இந்த கார் அடையணும், இந்த லேப்டாப் அடையணும், இந்த மொபைல அடையணும், இந்த டிரெஸ் அடையணும், இவைகளை அடைவதற்காக வேண்டி எவ்வளவு தியாகம் செய்யறோம். இவ்வளவு அழகான சொர்க்கத்தை ரபுல் ஆலமீன் படைத்து வச்சிருக்கிறார். தயாரிப்பு செய்வோம், வாங்க உனக்கெங்கே நான் வச்சிருக்கிறேன். ஆனா நானும் நீங்களும் எவ்வளவு தயாரிப்பு செஞ்சிருக்கிறோம்?
எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அட்லீஸ்ட் முஹர்ரம் முதலாவது மாதம், எப்படி கிரிகோரியன் கேலண்டர்ல ஜனவரி முதலாவது மாதமோ, அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த ஹிஜ்ரி கேலண்டர்ல ரபுல் ஆலமீன் முஹர்ரம் முதலாவது மாதம், அதுலேயும் நாங்கள் ஆறாம் தேதி இருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரிவாயாத்துல வருவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முஹர்ரம்ல அதிகமாக நோன்பு முடிக்கக்கூடியவர்களாக இருந்தார். அதிலே குறிப்பாக ஆஷூரா என்று செல்லக்கூடிய நோன்பு, ஆஷூரா என்று சொன்னா பத்தாவது முஹர்ரம் பத்தாம் நாள் இருக்கக்கூடிய நோன்பு இருக்குது. இங்க ஒரு முக்கியமான சுன்னத்தான் ஒரு நோன்பு. எனவே எங்களுக்கு இந்த பத்தாவது நோன்பு இன்ஷா அல்லாஹ் நான் நினைக்கிறேன் டியூஸ்டே எங்களுக்கு விழும் இன்ஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உம்மத்தார்களுக்கு முதலாவதாக இந்த ஆஷூராவுடைய நோன்பு பரலாக ரமதானுடைய நோன்புக்கு முன்னால் அல்லாஹு சுப்ஹானஹு வந்தால இந்த ஆஷூராவுடைய நோன்பு பரலாக வச்சிருந்தார். எப்ப ரமதானுடைய நோன்பு அல்லாஹு சுப்ஹானஹு வந்தால பரலாக்கினானோ அந்த நேரத்துல இந்த ஆஷூரா முஹர்ரம் பத்தாம் தேதியுடைய நோன்பு அல்லாஹ் சுன்னத்தாக மாத்தினான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஹிஜ்ரத் செஞ்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கள் இருந்த மதீனாக்கு வராங்க. பார்த்தா யஹூதிகளும் இதே நாள் நோன்பு முடிச்சு கொண்டிருந்தாங்க. கேட்டாங்க, என்ன விசேஷம், நீங்க ஏன் நோன்பு முடிச்சு கொண்டு இருக்கிறீங்க? சொன்னாங்க, இந்த நாள்ல தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஃபிரௌன்ல இருந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பாதுகாத்தாங்க. அது சுத்தி நாங்க பொடிக்கிறோம் நோன்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்களைய விட நாங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நெருக்கமானவர்கள், நாங்க மிகவும் தகுதி வாய்ந்தவர்கள், நாங்க உங்களைய விட தகுதி வாய்ந்தவர்கள், எனவே நாங்க நோன்பு பிடிப்போம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆஷூராவுடைய சிறப்புகளை சொன்னாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அந்த நாள் நோன்பு பிடிப்பதன் மூலமாக சின்ன சின்ன பாவங்கள் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா முந்தின வருடத்துடைய பாவங்கள், எப்படி அரபாவுடைய நோன்புல அல்லாஹ் முந்தின பிந்தின வருடங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறானோ, ஆஷூராவுடைய விஷயத்துல வருது முந்தின பாவங்களை ரபுல் ஆலமீன் மன்னிக்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத்துக்கு முந்தின வருடம் சொன்ன ஒரு வார்த்தை தான், நான் அடுத்த வருஷமும் உயிரோடு இருந்தா நான் ஒன்பதாம் தேதியும் சேர்த்து நான் நோன்பு குடிப்பேன் என்பதாக சொன்னான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஏன் காரணம், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, யகூதிகள் ஒரு நாள் நோன்பு முடிக்கிறாங்க ஆஷூரா, நாங்க எங்கட இபாதத்தாக இருந்தாலும் அவர்களுக்கு மாற்றமாக இருக்கணும், எனவே உயிரோடு இருந்தா நான் ஒன்பதாம் தேதியும் குடிப்பேன். அந்த வருடம் வருவதற்கு முன்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத் ஆகினாங்க. எனவே உலமாக்கள் என்ன சொல்றாங்க, நீங்க தனியாக அந்த ஆஷூராவுடைய நோன்பு குடிக்கிறதை விட அதுக்கு முந்தின நாள் அல்லது பிந்தின நாள் இந்த ரெண்டு நாட்கள் ஒரு நாளோட சேர்ந்து நீங்க பத்தாவது நாள நோம்பு குடிக்கிறது இருக்குது, இது மிகவும் சிறந்தது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உள் உலகத்துக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன எடுத்து காட்டினாங்கடா, முஸ்லிம்களுக்கு ரப்பல் ஆலமீன் ஒரு தனித்துவம் வச்சிருக்கிறார். இபாதத்துல மாத்திரம் அல்ல, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஆதார் எங்கட பழக்க வழக்கங்கள் இன்று வந்தாலும் எப்படி ஆஷூராவுடைய விஷயத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களோ, சூமு ஆஷூரா வஹாலிஃபுல் முஷ்ரிகீன் வஹாலிஃபுல் யஹூத், நீங்க ஆஷூராவுடைய நோன்பு முடியுங்க, ஆனா யஹூதிகளுக்கு மாற்றம் செய்யுங்க. வஸூமு கபலஹு யௌமன் அவ் பஅதஹு யௌமன், அதுக்கு முந்தின நாள் அல்லது பிந்தின நாளோட சேர்ந்து நீங்க முடியுங்க என்பதாக சொன்னாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எங்கட இபாதத் யஹூதிகள் நசராக்கள் முஷ்ரிகீன்களுடைய இபாதத்துக்கு மாற்றமானது. அதே மாதிரிதான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எங்கட நட உட பாவனை இருக்குது, இது எல்லாமே அந்நிய மக்களுக்கு மாற்றமானது. ரபுல் ஆலமீன் எங்களுக்கு டாய்லெட் போறதா இருந்தாலும் ஒரு சுன்னத்தான முறையை வச்சிருக்கிறான், சாப்பிடுறதாக இருந்தாலும் சுன்னத்தான முறையை வச்சிருக்கிறான், ஆடைகளாக இருந்தாலும் சுன்னத்தான ஒரு அவுரத் கொண்டு அல்லாஹ் வச்சிருக்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பிரயாணம் போணுமா, திருமணம் போணுமா, வியாபாரம் போணுமா, அன்றாட வாழ்க்கையில ஏதாதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க படிச்சு தரல, கண்ணாடிய பார்க்கக்கூடிய நேரத்திலையும் அல்லாஹும்ம அந்த ஹஸ்னல் தஹல்கி ஃபஹஸ்ஸின் ஃபுல்கி, யா அல்லாஹ் இன்னி ஏண்ட வெளிரங்கமான தோற்றத்தை அழகாக படைத்திருக்கிறாய், யா அல்லாஹ் ஏண்ட உள்ரங்கத்தையும் பண்புகளையும் அழகாக்கிடுவாயாக, கண்ணாடிய பாக்குறதும் ஒரு யகூதிய போல, ஒரு நசரவ போல, ஒரு முஸ்லீக போல அல்ல, எனக்கு ஒரு சுன்னத்தான ஒரு முறைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க படிச்சு தந்திருக்கிறார்கள். எனவே எனக்கும் அந்நிய மக்களுக்கும் என்ன வித்தியாசம், ஒரே ஒரு வித்தியாசம் தான், சுன்னா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை.
இந்த முஹர்ரமுடைய மாதத்துல ரசூலுல்லாஹ் படிச்சு தந்த ஆக முக்கியமான ஒரு பாடம் தான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, என்ற சுன்னத்தை ஃபாலோ பண்ணுங்க. ஆஷூரால இபாதத்துல மட்டுமல்ல, ஆகாத்துடைய விஷயத்திலையும் என்ன சுன்னாவை ஃபாலோ பண்ணுங்க. அதுலயும் ஒரு விசேஷமான ஒரு விஷயம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் வஸ்ஸஅ அலா அஹ்லிஹி யௌம ஆஷூரா வஸ்ஸஅ அல்லாஹு அலைஹி ஸாயிர ஸனதிஹி. அவுகமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் இந்த ஆஷூராவுடைய நாள், அந்த ஆஷூராவுடைய நாள் யார் தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு கொஞ்சம் விசாலமாக செலவழிப்பாங்களோ, ரப்பல் ஆலமீன் அந்த வருடத்துல ஏனைய நாட்கள்ல இவருக்காக வேண்டி அல்லாஹ் விசாலமாக்கி தருவான் என்பதாக. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, புகஹாக்கள் எழுதுறாங்க ஒரு சுன்னத்தான, ஒரு முஸ்தஹப்பான, ஒரு விரும்பத்தக்க ஒரு விஷயம் தான் ஆஷூரா. நாங்க பர்த்டே ஒன்று கொண்டாடுறோம், பர்த்டே உமாக்கு, பாப்பாக்கு, தாத்தாக்கு, நானாக்கு, எல்லாத்துக்கும் கிஃப்ட் கொடுக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அது எங்களுக்குரிய ஒரு சுன்னத்தா என்றது ஒரு க்வெஸ்சன்மா. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நான் உங்களுக்கு ஒரு முறைய படிச்சு தாரன், ஆஷூராவுடைய நாள் உங்களோட வாப்பாக்கு, உங்களோட உமாக்கு, உங்களோட பிள்ளைகளுக்கு, உங்களோட குடும்பத்தார்களுக்கு கொஞ்சம் நீங்க விசாலமாக செலவழிங்க, அல்லாஹ் ஏனைய நாட்கள் உங்களுக்கு பரக்கத் செய்வான். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு உட்பட இந்த ஹதீஸ் ரிவாயத் பண்ணக்கூடிய எத்தனையோ பேர், ஜர்ரபனாஹு, நாங்க இத பிராக்டிக்கலி செஞ்சு பார்த்தோம், நாங்க அதுல பரக்கத்தையும் பெற்றுக்கொண்டோம் என்பதான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே ரப்பல் ஆலமீன் எங்களுக்கு செலவழிக்கிறதுக்கும் நாட்களையும் அல்லாஹ் செல்லி இந்த முறையில செய்யுங்க, யாருக்கு செய்யுங்க, எவ்வளவு அழகான ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அதே மாதிரி நானும் நீங்களும் விசேஷமாக ஞாபகம் வைக்க வேண்டிய ஒரு முக்கியமான ரெண்டு நிகழ்வுகள் இந்த ஆஷுரா அல்லது இந்த முஹர்ரமுடைய மாதத்துல நடக்குது. அது என்னென்னா, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், முஹர்ரமுடைய மாதத்துடைய சிறப்பு இந்த ரெண்டு சம்பவத்தின் காரணமாக இல்ல, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு நிகழ்வு முஹர்ரமுடைய மாதத்துல நடந்துச்சு, எனவே அதை நான் பயான் பண்றேன், இதுல படிப்பின் எடுப்பதற்காக வேண்டி என்பதாக நான் சொல்றேன். முஹர்ரமுடைய மாதத்துக்கு சிறப்பு இந்த ரெண்டு சம்பவத்தின் காரணமாக அல்ல, முஹர்ரமுடைய மாதத்தில் இப்படி ரெண்டு சம்பவங்கள் நடந்து அதுல எங்களுக்கு படிப்பினை இருக்குது என்பது ஆசிரியர். அதுல முதலாவது ஒரு சம்பவம் தான், வரலாற்று ஆசிரியர்கள் ரெண்டு ரிவாயத்துகள் வருது, அதுல ஒரு ரிவாயத்தின் பிரகாரம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன சொன்னா இருக்குது உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எனக்கு பின்னால் ஒரு நபியும் இருக்கிறதா இருந்தா அது உமர் தான் என்பதாக சொன்னார். ரலியல்லாஹு அன்ஹு, சொர்க்கத்துல நான் ஒரு மாதிரி ஒன்று கண்டன், எனக்கு சொல்லப்பட்டுச்சு இது குறைஷுடைய ஒரு வாலிபனுக்காக வேண்டி, நான் நினைச்சேன் அது எனக்குரிய மாளிகை, போகல சொன்னாங்க, இல்ல இல்ல யார் சொல்ல, இது உங்கள மாளிகை அல்ல, இது உமருக்குரிய மாளிகை என்பதாக. இவ்வளவு சிறந்த ஒரு சஹாபி. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, துல்ஹிஜ்ஜா 27வது இரவு, 27வது பஜ்ர்ல பஜ்ரை தொழுவிச்சு கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல சாபமிடப்பட்ட ஃபேரோஸ் என்று சொல்லக்கூடிய நெருப்பு வணங்கி ஒரு மஜூசி இப்னு லுஹ்லு என்று சொல்லுவாங்க, வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கத்தியால் அப்படியே குத்துறாங்க, உடம்புல எத்தனையோ இடங்கள்ல குத்துறாங்க, அப்படியே மயங்கி விழுந்துட்டாங்க. எந்த அளவுக்கு கிதாப்ல வருதுண்டா, ஏதாவது குடிச்சாத அந்த ஊட்டைகளால வெளியே வந்துச்சு என்பதாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, முஹர்ரம் ஒன்னாம் தேதி வரக்காட்டே அதே சக்கராத்துல கஷ்டப்பட்டாங்க. ஆனா விசேஷம் என்ன தெரியுமா, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, மயக்கத்தில் இருப்பாங்க, எப்ப எல்லாம் முழிப்பு வருமோ கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, தொழுகையுடைய நேரம் வந்துச்சா அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, லா ஹத்தத்தில் இஸ்லாம் லிமன் லா ஸலாத லஹு, யாருக்கு தொழுகை இல்லையோ அவனுக்கு இஸ்லாத்துல எந்த பங்கும் இல்லை என்பதா. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, முஹர்ரம் ஒன்னாம் தேதி வஃபாத் ஆகிட்டாங்க, ஆனா எங்களுக்கு படித்து தந்த பாடம், நான் சொர்க்கத்தை பத்தி சர்டிபிகேட் வழங்கப்பட்டவர், ஒரு மஜூசியுடைய கையால ஷஹீதாக மௌத்தாக போகக்கூடியவன், என்னத்துக்கு நான் தொழுகையை பத்தி யோசிக்கணும், இல்ல இல்ல நான் இந்த சக்கராத்துல இருக்கிறான், குடிச்சா ஓட்டைகளால வெளியே வருவது, இந்த நேரத்திலையும் உம்மத்தார்களே சொர்க்கம் வாஜிப் என்று சொல்லப்பட்ட உமர், நான் உங்களுக்கு காட்டுறேன் தொழுகையை மிஸ் பண்ணவன். ஆனா நாங்க எவ்வளவு லேசா சொல்றோம், என்ன செய்ய, கல்யாணத்துக்கு போனோம், மேக்கப் பண்ணின போறோம், ஒரு வீடுக்கு போனோம், அது கடைசிக்கு பிரச்சனையா இருக்கு, நான் சுற்றி நான் எல்லாத்தையும் கலா செய்வேன்.
பொன்னியம்மார்கள் சொல்லுவாங்க, கிளாஸ்க்கு போயிட்டு சொக்ஸ கழிக்கொண்டு கழித்து கொண்டு ஒழுவெடுக்கையில அது சொல்லி நான் கதா செஞ்சுட்டேன். கணேசுக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நீயத்த வைங்க, முஹர்ரம் நம் மௌத்துக்கு நெருங்கக்கூடிய காலம் வந்து கொண்டிருக்குது. இந்த மாதம் வருடத்துடைய முதல் மாதம். இந்த மாதத்தில் இருந்து என் வாழ்க்கையை நான் மாற்றிக்கொள்வேன். ஆனுவல் பிளான்ல ஆக முக்கியம் சுன்னத்தை ஹயாத்தாக்குவேன், ஃபர்ல கூட நான் விட மாட்டேன். அதே மாதிரிதான் இதே மாதத்துல ஹிஜ்ரி 61 ஆண்டு நினைக்கிறேன், கணேசுக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, கர்பலாவுடைய மைதானம் இருக்குது. அந்த கர்பலாவுடைய மைதானத்துல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சையிதா ஷபாபி அஹ்லில் ஜன்னா, சொர்க்கத்துடைய வாலிபர்களுடைய தலைவர்கள் தான் ஹசன் ஹுசைன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, விரோதிகளோட ஒரு போர் நடந்து கொண்டிருக்குது. இவரோட இருக்கிறது வெறும் 52 பேர் தான். விரோதிகள் 3000 மேல இருக்கிறார்கள். இந்த நேரத்துல ஹபீப் என்று செல்லக்கூடிய இவருடைய டீம்ல இருக்கக்கூடிய ஒருவரை ஷிமர் என்று செல்லக்கூடிய விரோதிகள் இடத்துல அனுப்புறாங்க. என்னத்துக்கு? கொஞ்சம் சொல்லுங்க, யுத்தத்தை கொஞ்சம் நிப்பட்ட செல்லி, எங்களுக்கு லொகர்த்தலோனும் இமாம் ஜமாத்தோட கணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்கள், சொர்க்கத்துடைய தலைவர் முழு மனித சமுதாயத்திலும் காட்டுறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சர்டிபிகேட் தந்தாங்க, ஏ வாலிபர்களே என்னோட சொர்க்கத்துல உங்களுக்கு இருக்கணும் என்றா என்னுடைய மௌத்துக்கு முன்னால நான் எப்படி நடந்து கொண்டேன் என்றதை பார்த்துக்கோ. அதே நாள் மௌத்துக்கு முன்னால கொஞ்சம் சாயிலாக கனவுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்றாங்க, ஹுசைன் இன்றைக்கு நீங்க எங்களைய சந்திப்பீங்க என்பது ஆசைதான், எங்களோட தான் இஃப்தாரம் உங்களுக்கு. எனவே விளங்கினாங்க, நான் மௌத்தாக தான் போறேன், ஷஹீதாக தான் போறேன். இந்த நேரத்துல செய்தி அனுப்புறாங்க, கொஞ்சம் நிப்பட்டுங்களே, ஏனைகளுக்கு லொகரத்தலோனும், விரோதிகள் இருந்து செய்தி வருவது நாங்க நிப்பட்ட மாட்டோம், அட்டாக் பண்ணி கொண்டே தான் நானும் நீங்களும் என்ன சொல்லுவோம், என்ன செய்ய கேட்டு பார்த்தோம், சரி வர இல்ல இல்ல இல்ல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, யோசிங்க, 52 பேர், 3000 பேரோட யுத்தம் செய்யறாங்க. இந்த நேரத்துல சொல்லுங்க, சொல்லுங்க உடையலா, நாங்க 26 பேர், 26 பேரா பிரிஞ்சு, 26 பேர் முன்னுக்கு நீங்க இருங்க, நாங்க பின்னுக்கு இமாம் ஜமாத்தோடு சொல்லுவோம், நாங்க தொழுந்து முடிஞ்ச போறோம், முன்னுக்கு வரோம், அந்த முன்னுக்குள்ளவங்க பின்னுக்கு வந்து இமாம் ஜமாத்தோடு சொல்லுவோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரன், சொர்க்கத்து வாலிபருடைய தலைவர், முழு உம்மத்துக்கு படித்து தந்த பாடம். முஹர்ரம் 10 தேதி இந்த நிகழ்வு நடக்கும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்கள், நானும் நீங்கள் எவ்வளவு கொண்டு போக்காக ஷஹீதாகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால குடும்பத்தார்களை கூப்பிடுறாங்க. குடும்பத்தார்களை கூப்பிட்டு என்ன தெரியுமா செல்றாங்க, நான் அல்லாஹ் மீது சத்தியமாக செல்றேன், நான் மௌத்தாகினா, நான் ஷஹீதாகினா, எனக்காக வேண்டி உங்களோட ஆடைகளை கிழிச்சு கொள்ளவான, எனக்காக வேண்டி அழுந்து அழுந்து ஒப்பாரித்தி அழுந்து அழுந்து முகங்கள் அப்படியே கீறி கொள்ளவான சொன்னாங்க. எனக்காக வேண்டி ஒப்பாரிச்சு அழுந்து அழுந்து சுண்ணத்துக்கு மாற்றம் செய்ய வானம் என்பதாக. கணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்கள், எனவே முஹர்ரம் 10 தேதி சிலர்கள் இத கவலைப்படக்கூடிய நாள் என்பதாக சொல்லிக்கொண்டு இந்த நாட்கள்ல ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தாகிட்டாங்களே என்ற கவலையை தெரிவிக்கிறாங்க. ஆனா மௌத்தாகின ஷஹீதாகின ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் மௌத்தாகினாலும் இந்த முறையில நடந்து கொள்ள வானம் என்பதாக சொன்னாங்க. எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்கள், இவ்வளவு பாடங்கள் இந்த முஹர்ரமுடைய மாதத்துல ரப்புல் ஆலமீன் வச்சிருக்கிறான். நானும் நீங்களும் ஒரு நியத்தை வைக்கணும், யாரு இந்த வருஷத்துல நான் இந்த ஸ்ட்ராட்டஜிய நான் மாற்ற போறேன், சுண்ணத்தை ஹயாத்தாக்க போறேன், ஃபர்லல பேணுதலாக இருக்க போறேன், நான் இபாதத்துல ஆகாத்துல நான் ரொம்ப பக்குவமா இருக்க போறேன், மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்கு தயாரிப்பு செய்ய போறேன். எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு வழங்குவானா. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.